அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள மாகாணத்திலிருந்து வெளியேறிய 454 பேர் இதுவரை அடையாளம். இலங்கையில் தற்போது பரவும் தொற்று தொடர்பில் வெளியான தகவல். ஊடகமச்சில் 4 பேருக்கு தொற்று. நாட்டை முடக்குவது சாத்தியமற்றது. கோவிட்19 வாழ பழகிக் கொள்ள வேண்டும். பத்தலையில் 49 பேருக்கு தொற்று. கைத்தொழிற்சாலை தற்காலிகமாக முடக்கம். ஊரடங்கு உத்தரவுக்கு முன்னர் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறிய 454 பேர் நாட்டின் பல பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளனர். கடந்த 29ஆம் தேதி சென்ற அவர்கள் கண்டறியப்பட்டு தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் துரோகன தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் பண்டாரவளி, மட்டக்களப்பு, அம்பாறை, தங்காளி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலிருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 29ஆம் மற்றும் 30ஆம் தேதிகளில் மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறியவர்கள் சுயதனிமைப்படுத்தப்பட உள்ளனர் என அஜித் துரோகன இன்றைய தினம் காலை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது பரவும் தொற்று தொடர்பில் வெளியான தகவல். தற்போது பரவும் தொற்று முன்னர் பரவியதை விட வித்தியாசமானதெனவும் அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டுள்ளதெனவும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாகவே இலங்கை முழுவதும் தொற்று பரவின் வேகம் அதிகரித்துள்ளதென ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி பிரிவு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மினுவாங்குட திவிலப்பேட்டிய, பேலியகுட மின்சந்தை மற்றும் பேருவளை துறைமுகத்தை அண்மித்த பகுதிகளில் அடையாளம் காணப்பட்ட தொற்று நோயாளிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடக அமைச்சில் 4 பேருக்கு தொற்று. ஊடக அமைச்சின் அதிகாரிகள் 4 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பொருளை போலீஸ் நிலையத்தின் 6 உத்தியோகத்தர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்றைய தினம் காலை வரையான காலப்பகுதியில் மொத்தம் 10,424 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். சுகாதார அமைச்சின் அறிக்கையின் பிரகாரம் 6,123 நோயாளிகள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும் அதேவேளை 4,282 நோயாளிகள் முழுமையாக குணமடைந்துள்ளனர். குறித்த தொற்றினால் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை முடக்குவது சாத்தியமற்றது. கோவிட்-19 வாழ பழகிக் கொள்ள வேண்டும். கோவிட்-19 தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான செயற்திட்டம் இவ்வாறு முதல் செயற்படுத்தப்படும் என ஆயுர்வேத வைத்தியத்துறை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்குடி தெரிவித்தார். கோவிட்-19 தாக்கத்துக்கு ஆயுர்வேத முறையில் சிகிச்சை வழங்குவது குறித்து ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முழு நாட்டையும் முடக்கி கோவிட்-19 தாக்கத்தை கட்டுப்படுத்துவது சாத்தியமற்றது. கோவிட்-19 தாக்கத்துடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். தொற்று தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு மத்தியில் மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்துவது குறித்து விசேட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். பத்தலையில் 49 பேருக்கு தொற்று. கைத்தொழிற்சாலை தற்காலிகமாக முடக்கம். பத்தல பகுதியில் உள்ள கைத்தொழிற்சாலை ஒன்றில் 49 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பத்தல சுகாதார வைத்திய வலயத்திற்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் பருண் ஆபேசேகர இவ்விடயம் தொடர்பாக தெரிவித்துள்ளதாவது குறித்த நிறுவனத்தில் 1,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடமையாற்றுகின்றனர். இதில் 120 பேருக்கு மேற்கொண்ட பிசிஆர் பரிசோதனைகள் முடிவில் 49 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த கைத்தொழிற்சாலை தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளின் அடிப்படையில் பத்தல பகுதியைச் சேர்ந்த 75 பேருக்கு இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்பகாவில் 39 தொழிற்சாலைகளைச் சேர்ந்த 462 தொழிலாளர்களுக்கு தொற்று. கம்பகாவில் 39 தொழிற்சாலைகளைச் சேர்ந்த 462 தொழிலாளர்களுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றாளர்கள் தொடர்பாக கம்பகாவில் மேற்கொள்ளப்பட்ட புள்ளி விவரங்களிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகாவின் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இவ்விடயம் தொடர்பாக மேலும் கூறுகையில் இலங்கை முதலீட்டு சபையின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத தொழிற்சாலைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். கட்டநாயக சுதந்திர வர்த்தக வலயத்தினைச் சேர்ந்த 414 தொழிலாளர்களும் பியகம சுதந்திர வர்த்தக வலயத்தினைச் சேர்ந்த 12 தொழிலாளர்களும் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தவிர மேலும் 10 தொழிற்சாலைகளைச் சேர்ந்த 26 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தொற்றிலிருந்து இரு வெளிநாட்டவர்கள் உட்பட மேலும் 117 பேர் குணமடைந்தனர். நாட்டில் கோவிட் 19 தொற்றிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் இரு வெளிநாட்டவர்கள் உட்பட மேலும் 117 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டில் இதுவரை குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 4399 உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள 10424 பேரில் 6005 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்தோடு 444 பேர் தொற்று சந்தேகத்தில் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதுடன் இன்றைய தினம் மேலும் ஒரு மரணம் பதிவாகியதுடன் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் பிடியிலிருந்து கொரோனா வைரஸ் தப்பவே முடியாது. புறபுகூரல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை பொறுத்தவரைக்கும் அதை உறுதி செய்வதற்காக ஐநா தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கை அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதைத்தான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசிடம் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் எடுத்துரைத்துவிட்டு சென்றுள்ளார். எனவே ஐநா தீர்மானத்தை முன்வைத்த அமெரிக்காவின் இந்த கோரிக்கையை கோட்டாபய அரசு நிராகரிக்க முடியாது. அதை நிறைவேற்றும் கடமையிலிருந்து இந்த அரசு விலகவும் முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு இலங்கை வந்திருந்த அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஆகியோரை சந்தித்த பின்னர் கொழும்பில் ஊடகவியலாளர்களுடன் பேசினார். இதன்போது புறபுகூரல் கடமையிலிருந்து இலங்கை ஒருபோதும் விலக முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் இரா சம்பந்தனிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், புறபுகூரல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை இலங்கை உறுதி செய்ய கோரும் தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் சபையில் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டு சர்வதேச நாடுகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் உள்ள அனைத்து பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வகையில் இலங்கை அரசு செயற்பட வேண்டும். இதைத்தான் இலங்கை வந்து சென்றுள்ள அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசிடம் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துவிட்டு சென்றுள்ளார். ஆனபடியால் புறபுகூரல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை பொறுத்தவரைக்கும் அதை உறுதி செய்வதற்காக ஐநா தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கை அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜால் வரும்பளி மாவட்டத்தைச் சேர்ந்தோர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார். ஜால் முதல்வர் ஜாழ்ப்பாண நகரத்திற்கு வெளி மாவட்டத்திலிருந்து வரும் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என ஜாழ்ப்பாண மாநகர முதல்வர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஜாழ்ப்பாண நகர பகுதியில் 4 கடைகள் சீல் வைக்கப்பட்டு குறித்த பகுதியை முடக்குவதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் ஆராயும் போதே ஆர்னோல்ட் இவ்வாறு அறிவித்தல் விடுத்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநருடன் தான் கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்துள்ள ஜாழ் மாநகர முதல்வர் குறித்த மாநகர பகுதியில் தொற்று ஏற்படா வண்ணம் முன்னெடுக்கப்பட வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளை உடனடியாக ஆராயும்படி ஆளுநர் பணித்தமைக்கு அமைய குறித்த நடைமுறை இன்றிலிருந்து பின்பற்றப்படும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சிடம் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. பாடசாலைகளை எதிர்வரும் 9ஆம் தேதி மீண்டும் திறக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான சுகாதார வழிகாட்டுதல்களை எழுத்து மூலம் வழங்குமாறு சுகாதார அமைச்சரிடம் கோரியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு இணையதளம் ஊடாக முன்னெடுக்கப்படும் கற்றல் செயற்பாடுகளில் சிலருக்கு இணையதள வசதியின்மையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்களில் கோவிட் 19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் பாடசாலைக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் பல பிரதேசங்கள் முடக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள கோவிட் 19 எண்ணிக்கை 10,000 கடந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com